வணக்கம். இந்திய நேரப்படி 28:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். படிப்பை தொடரும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை சரிவு. மத்திய அரசு மேற்கொண்ட ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பிபிசி இந்தியா நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் அதிரடி சோதனை. அந்நிய பண பரிமாற்ற விவகாரங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவு. காவிரி ஆற்றில் மூழ்கி 4 மாணவர்கள் உயிரிழந்த சோகம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறி நிவாரணம் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் அடுத்த 5 நாட்களுக்கு பல மாநிலங்களில் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அடுத்த 5 நாட்களில் இந்தியாவின் பல மாநிலங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று முதல் வெப்பாலை வீசும் எனவும் ஒடிசாவில் நாளை வெப்பாலை வீசும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள் மற்றும் குஜராத், மராட்டிய மாநிலத்தின் உள் மாவட்டங்கள், ஒடிசா, தெலுங்கானாவில் அதிகபட்ச வெப்பம் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸாக உள்ள நிலையில் இதர மாநிலங்களில் 40 டிகிரிக்கும் குறைவாக உள்ளது. இதில் ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் ஒடிசாவில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் April 16 வரை அங்கன்வாடிகள், தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. படிப்பை தொடரும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை சரிந்துள்ளதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. பால்வாடியில் இருந்து மேல்நிலை வகுப்புகள் வரை தொடர்ச்சியாக பயிலக்கூடிய மாணவிகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் சரிந்து வருவதை மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றது. அந்த ஆண்டில் 2019-2020 முன் துவக்க வகுப்புகள் முதல் மேல்நிலை வகுப்பு வரை பயின்ற மாணவிகளின் எண்ணிக்கை 65,16,838 இருந்தது. ஆனால் 2020-2021 கல்வி ஆண்டில் அந்த எண்ணிக்கையானது 63,23,336 குறைந்துள்ளது. இதில் குறிப்பாக பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் தமிழகத்தில் குறைந்ததன் காரணமாகவும், மாணவிகளின் இடைநிற்றல் அதிகரிப்பு, குழந்தை திருமணம் ஆகியவற்றால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. பிபிசி இந்தியா நிறுவனத்தில் அந்நிய செல்வாணி மீறர்கள் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள பிபிசி நிறுவனத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பண பரிமாற்றங்களில் நடைபெற்ற விதிமீறல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்நிறுவனத்திடம் அந்நிய செலவான விதிமீறல்கள் தொடர்புடைய புதிய விசாரணைக்கு வேண்டிய நிதி சார்ந்த விவரங்களை அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிபிசி இந்தியா நிறுவனம் மீது அந்நிய செலவானி நிர்வாக சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு ஒன்றையும் பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து பிபிசி இந்தியாவுக்கு வரக்கூடிய பண பரிமாற்ற விவகாரங்கள் உள்ளிட்ட நிதிநிலை அறிக்கை விவரங்களை சமர்ப்பிக்கும்படி அமலாக்கத்துறை அந்நிறுவனத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்நிய செலவானி விதி மீறல்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை உள்ளிட்டவற்றுக்கு பின்பு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கல்படங்கம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 4 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஆற்றில் மூழ்கிய 4 மாணவர்களின் உடல்களை தேடும் பணியில் எடப்பாடி தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். கடலூரின் எந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் கத்தாழை பகுதியில் நெய்வேலி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட உள்ள நில உரிமையாளர்களின் வீடுகளில் அறிவிக்கை ஓட்டு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் விரட்டி அடித்துள்ளனர். இதனை தனது டுவிட்டர் பக்கத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் அதிகாரிகளின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும், உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறியுள்ளார்.
மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும், கடலூர் மாவட்டத்தின் எந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ள அனைத்து பணிகளையும் கைவிட அரசு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆருத்ரா மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவனம் மூலம் அதிக வட்டி ஆசை காட்டி மக்களிடம் பணத்தை முதலீடாக பெற்று மோசடி செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த நிறுவனம் அதிக அளவில் முதலீட்டாளர்களை கவர்ந்து சுமார் 2,438 கோடி மோசடி செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 6 கம்பெனிகள் மற்றும் முக்கிய ஏஜென்ட்கள் என மொத்தம் 16 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக ஆருத்ரா நிறுவனத்தின் மற்றொரு நிர்வாகியான ரூசோ என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் வில்லன் நடிகரான ஆர்கே சுரேஷுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் ஆருத்ரா பண மோசடியில் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்தவர்கள் சென்னை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மோசடி வழக்கில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பழனியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியைச் சேர்ந்த ரவி என்பவருடைய மனைவி முத்துலட்சுமி கடந்த 2007 ஆம் ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து ஆயக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நீதிமன்றத்தில் கடந்த 2021 ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டவருக்கு 430,000 வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரை போக்குவரத்து கழகம் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்காததால் வட்டியுடன் சேர்த்து 930,000 வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பழனி பேருந்து நிலையத்தில் இருந்த அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். இதேபோல் மற்றொரு விபத்தில் உயிரிழந்தவருக்கு சுமார் 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் அளித்த உண்டியல் காணிக்கை கோவில் நிர்வாகம் சார்பில் எண்ணப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கடந்த மாத உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியிடப்பட்ட பத்ரகாளியம்மன் கோவில், ராமர் பாதம், நம்புநாயகி அம்மன் கோவில், ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், ஜலாயு தீர்த்தம் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் மூலம் தரப்பட்ட காணிக்கைகளை கோவில் பணியாளர்கள் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை ராமேஸ்வரத்தில் பல்வேறு பகுதிகளில் உழுவார பணி மேற்கொள்பவர்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வர்கள் உள்ளிட்டோர் செய்தனர். இந்நிலையில் 1,14,55,825 ரூபாய் ரொக்க பணம் உண்டியல் காணிக்கையில் கிடைத்துள்ளது. இதேபோன்று 92 கிராம் தங்கம், 3 கிலோ, 250 கிராம் வெள்ளி ஆகியவை உண்டியல் காணிக்கையில் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் செயல்பட்டு வரும் அருணானந்தர் கல்லூரியில் ஊரக வளர்ச்சித்துறையின் பேராசிரியராக ஜெகன் கருப்பையா என்பவர் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் ஆசிரியர் ஜெகன் கருப்பையா 1ஆம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மதுரை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து டிஐஜி பொன்னி உத்தரவின் பேரில் பேராசிரியர் ஜெகன் கருப்பையாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த புகார் தொடர்பாக தென் மண்டல ஐஜி அசிலா கார்க் மற்றும் டிஐஜி பொன்னி நேரில் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும், கல்லூரி மாணவிக்கு 18 வயது நிரம்பாத சூழலில் போக்சோ வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நிகழ்ச்சி நாகல் நாயுடு வகையறா நிர்வாக அறங்காவலர்கள், பங்குதாரர்கள் மற்றும் பக்த கோடிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து வரும் 21 எல்லையம்மனுக்கு தெப்ப உற்சவம், சிம்ம வாகனத்தில் பாரிவேட்டை நிகழ்ச்சி மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தூத்துக்குடியில் சமத்துவ நாளை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமேதை அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி April 14 சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் காவல் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அந்தோணியம்மாள், அலுவலக அமைச்சு பணி நிர்வாக அதிகாரி குமார், அமைச்சு பணி அலுவலக கண்காணிப்பாளர்கள் மாரியம்மன், மயில்குமார் உள்ளிட்ட பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கோட்டை அருகே தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையை மாற்றியுள்ள தலைமை மருத்துவருக்கு பாராட்டு குவிந்து வருகின்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே குண்டாறு செல்லும் பகுதியில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகின்றது. இந்த மருத்துவமனையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தலைமை மருத்துவராக பொறுப்பேற்ற ராஜேஷ் கண்ணா என்பவர் இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவமனையாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு தன்னார்வர்களை அணுகி மருத்துவமனையின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றார். இந்நிலையில் தற்போது செங்கோட்டை அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் பூங்காக்கள், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகளை செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். அதே சமயத்தில் நாட்டில் சிறந்த மருத்துவமனைக்கான விருதை இந்த செங்கோட்டை அரசு மருத்துவமனை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குசி வாட்டர் பார்க்கோட ஓனர் காந்தி செல்வின்றவர் இதே மாதிரி வந்து வியாழக்கிழமை தோறும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இலவச மதிய உணவை வந்து நாங்கள் வந்து கடந்த 1-8 வழங்கிட்டு வரோம். அதே மாதிரி உள்நோயாளியால் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மஞ்சப்பை தனிநபர் சுகாதார தொகுப்புன்னு சொல்லிட்டு மஞ்சப்பை திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுல வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அட்மிட் ஆகும்போது. கோவை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மதுக்கரை வனச்சரக பகுதியில் நாதே கவுண்டன் புதூர் மலையில் திடீர் என்ற காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ வேகமாக பரவிய நிலையில் 40 கொண்ட தீயணைப்பு படை குழுவினர் கடந்த 2 தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பாறைகள் நிறைந்த பகுதிக்கு செல்ல முடியாததால் முழுவதுமாக தீயை அணைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க மாவட்ட நிர்வாகம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நெல்லையில் உணவகத்திற்கு சென்ற பெண் வழக்கறிஞர்களை கடையில் வேலை பார்த்தவர் செல்போனில் வீடியோ எடுத்த சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் எதிரே உள்ள உணவு விடுதியில் சரண்யா என்ற பெண் வழக்கறிஞர் தனது சக பெண் வழக்கறிஞர்களோடு உணவு அருந்து சென்றுள்ளார். அப்போது கடையில் வேலை பார்த்து வரும் ஊழியர் முருகன் என்பவர் சரண்யா மற்றும் அவரோடு இருந்த பெண் வழக்கறிஞர்களை அனுமதியின்றி செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனை கண்ட சரண்யா மற்றும் சக வழக்கறிஞர்கள் செல்போனில் வீடியோ எடுப்பதை தடுத்து நிறுத்தியதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பெண் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக்ஸ் மூலம் மூட்டு மறு சீரமைப்பு அதிநவீன சிறப்பு மையம் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் பிரசாந்த் மருத்துவமனை சார்பில் மூட்டு மறுசீரமைப்பு அதிநவீன சிகிச்சை குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ மயில் வாகனன் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவி மூலம் எலும்பு அறுவை சிகிச்சை செய்யும் மையத்தை தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவமனை தலைவர் கீதா ஹரிப்ரியா, நிர்வாக இயக்குநர் கோபால்சாமி, இயக்குநர் பிரசாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவி இந்தியாவில் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் முதல் முறையாக சென்னையில் இந்த மையம் செயல்பட உள்ளதாகவும் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். மன்னார்குடியில் தமிழ்நாடு பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினரின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் மாநில உயர்மட்ட குழு தலைவர் அழகு பரமசிவம் தலைமையில் நடைபெற நிலையில்
மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்த கூட்டத்தில் தமிழக அரசு பழங்குடியினருக்கு உள்ள 1% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் மாவட்ட மாநில பழங்குடியினர் நலக்குழு நியமித்து ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் வழங்கிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பட்ஜெட் கூட்டத்திலேயே அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட குழு, பழங்குடியினர் நலக்குழு, மாநில நலக்குழு நியமித்து தமிழக அரசில் வழங்கும் அரசு நலத்திட்டங்கள், ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் வழங்கவும், உறவினர் பெற்றோருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லை என்றாலும் கூட அவருடைய அண்ணன் தம்பி அத்தைக்கு இருந்தால் ஜாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிடும் என்று வேண்டும் என்று முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறது. மேலும் ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் உள்ள சிக்கல்களை தவிர்த்து நேரடியாக விசாரித்து உடனடியாக மாநில ஆய்வாளரை கொண்டு விசாரித்து ஜாதி சான்றிதழ் வழங்க திருவள்ளூரில் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், மாவட்ட செயலாளர் பெஞ்சமின், தமிழ் மகன் உசேன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வந்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட 2 நாட்கள் முன்னதாக இஸ்லாமிய கட்சியின் சார்பில் கே.எம். ஷெரீப் என்பவர் கொண்டாந்து கொடுத்தாரு. அதை தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றணும் அப்படின்றத தான் தொடர்ந்து அதிமுக சுட்டி காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது போல் இஸ்லாமிய தொடர்ந்து பள்ளி ஆயுள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆயுள் தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த அமைப்புகள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. தைவான் மற்றும் தென் சீன கடல் விவகாரத்தில் சீனாவை எதிர்கொள்வதற்காக மனமுடைய நாடுகளுக்கு இராணுவ உதவி வழங்க ஜப்பான் முடிவு செய்துள்ளது. தைவானுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் தென் சீன கடல் விவகாரத்தில் சீனாவை எதிர்கொள்வதற்காகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை விரிவாக்கம் செய்யவும் ஜப்பான் திட்டமிட்டுள்ளது. இதனால் பேரிடர் நிவாரணம் தவிர்த்து இராணுவ நோக்கங்களுக்காக உள்ள வளர்ச்சி நிதியை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துவது கூடாது என்று தனது முந்தின கொள்கையை ஜப்பான் அரசு உடைத்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு பாதுகாப்பு உதவியாக பிலிப்பைன்ஸ் முதலில் பலன் பெறும். அதனுடன் மலேசியா, வங்காளதேசம் மற்றும் பிஜி உள்ளிட்ட நாடுகளும் பயன்பெறுவதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. IPL நடத்தை விதிகளை மீறியதாக ராஜஸ்தான் அணியை சேர்ந்த அஸ்வினுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையே ஆன லீக் போட்டி நேற்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி 175 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய CSK அணி 172 ரன்கள் எடுத்து 3 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதனால் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் சென்னை அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியின் போது கள நடுவர்களின் முடிவை வெளிப்படையாக கருத்து தெரிவித்து விமர்சனம் செய்ததால் ராஜஸ்தான் அணியின் அஸ்வினுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. IPL நடத்தை விதிகளை மீறியதாக அவருக்கு போட்டி கட்டணத்தில் 25% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் IPL பனிப்பொழிவு காரணமாக நடுவர்கள் பந்தை மாற்றியது தொடர்பாக அஸ்வின் கருத்து தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலை மற்றும் படங்களுக்கு மாலை அணிவிக்க நடிகர் விஜய் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அம்பேத்கர் சிலை மற்றும் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கு மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட செயலாளர்களுக்கு புசி ஆனந்த் இந்த செய்தியை குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்துள்ளதாகவும் தொலைபேசி எண் வாயிலாக தொடர்பு கொண்டு ஆலோசனையும் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் வருகின்ற 15ஆம் தேதி முதல் மே மாதம் வரை மாவட்டம் வாரியாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிகின்றது. இதன் மூலம் மாநில செயலாளர் புசி ஆனந்த் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் நேரடி பயணம் மேற்கொள்கின்றார் என்றும் பேசப்படுகின்றது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு விஜயின் அரசியல் நிர்வாகமாக இருக்கலாம் என்று பேச்சும் அடிபடுகின்றது. மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
படிப்பை தொடரும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை சரிவு. மத்திய அரசு மேற்கொண்ட ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பிபிசி இந்தியா நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் அதிரடி சோதனை. அந்நிய பண பரிமாற்ற விவகாரங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவு. காவிரி ஆற்றில் மூழ்கி 4 மாணவர்கள் உயிரிழந்த சோகம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறி நிவாரணம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.